ஸ்ரீநிதி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்கியிருக்கு. ஸோ அப்படி என்ன ஸ்ரீநிதி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து சரியாக தூங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன நானே பட்னியுமே போட்டுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரியான ஒரு வழி அனுபவிக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் அண்ட் அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோரும் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு டைம் ஒதுக்குறதுல ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க. ஆனால் அது பரவாயில்ல, ஏன்னா நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும், அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து உதவி அப்படின்னு சொல்லி யார்கிட்டேயுமே கேட்கவே இல்லை. ஏன்னா எனக்கு யாரையுமே பாதர் பண்ணுறது அப்படின்றது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத மற்றவங்க கிட்ட சொல்லாமல் நானே அதை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து பவுன்ஸ் பேக் வந்து பண்ணியிருக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை தனியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் என்ன நானே வந்து கிவ் அப் பண்ணிக்கிறதுக்காக விரும்பலை. அண்டு எங்கள் அப்பா இப்படி ஒரு மகளை வந்து பெற்றதை நினச்சி அவங்க வந்து பெருமை பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆசைப்பட்றேன். இப்போது என்னால் இதை வந்து புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இதை பண்ண முடியும்ல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதை மூலமாக வந்து தெரிய வச்சுக்கிறேன். அதாவது உங்களை நீங்களே வந்து தனிமையில் வச்சுக்காதீங்க எப்போவுமே. அதாவது உங்களை நீங்களே வந்து தனிமையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அண்டு உங்களுக்கு ஒரு வேலை உங்களுடைய வேலை வந்து பிடிக்கல அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா வேலை ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் முக்கியமே கிடையாது, உங்களுடைய மென்டல் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதை வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காயப்படுற மாதிரியோ இல்லை உங்களை காயப்படுத்துகிற மாதிரியோ ஏதாவது பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே அனுப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவனுக்கும் எதையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ண தேவையில்ல. அதாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் கைண்ட்னஸ் காட்டுங்க. மற்றவங்க கிட்ட காட்டுறத விட உங்கள் மேலேயே நீங்கள் கொஞ்சம் அதிகமான கைண்ட்னஸ் காட்டுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதாவது இப்போது நீங்கள் இந்த கிளிப்லாம் பார்த்துட்ருப்பீங்கள்ல, இது எல்லாமே வந்து நான் வந்து இதிலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் எடுத்துக்காட்ட போது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன எது போட்டு அமுக்கணும்னு நினைக்கிதோ அதை விட ஒரு ஸ்ட்ராங்கராக வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கிளிப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அதாவது நான் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ்லலாம் இருந்து தாண்டி வந்திருக்கேன் அப்படின்றத யோசிக்கும் போது, அதே மாதிரி குட் கர்மா அப்படின்றதுமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வலி வேதனைகளை அனுபவிக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக ரொம்ப நாளைக்கு வந்து தொடர போகிறதில்ல. இன்னும் என் மைண்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்மார்ட்டாகவும் ஆகிட்டேன். என் மேலே நம்பிக்கை வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீநிதி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ பலருமே ஸ்ரீநிதிக்கு தங்களுடைய ஆறுதல்களையும் இந்த ஃபேஸ்லேருந்து அவங்க வெளியே வந்ததுக்காக தங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ஸ்ரீநிதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆறுதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அண்டு முக்கியமாக இதை நான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் மேலே நீங்களே வந்து பரிதாபப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட எண்ட் கேமாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ என்றைக்குமே உங்களை நினச்சி நீங்கள் பரிதாபப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத நம்மளே கமெண்ட்ஸ்ல நீங்கள் லீவ் பண்ணலாம்.